ராத்திரி கண்ட கனவு இன்னும் ஞாபகத்திலேயே இருக்கு. கனவுல வந்த மாதிரி தெய்வாவோட உயிருக்கு ஆபத்தாயிடுமா? அப்படிலாம் இருக்க கூடாது. சரி, போன் போட்டு ஹாஸ்பிட்டல்ல கேட்கலானாலும் இங்க இருந்து ஒரு கால் கூட போகாது. என்ன பண்றது செல்வி? செல்வி, செல்வி எங்க போயிட்டா? செல்வி, செல்வி எங்க இருக்க? எங்க போயிருப்பா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது போன் வந்துச்சான்னு கேட்கலான்னு பார்த்தா இவள காணமே. எங்கதான் போனாலும் செல்வி, 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 ஹாஸ்பிடல் போனியா? அங்க ஏதாவது சொன்னாங்களா? செல்வி, ஏன் அழற? தேவா உயிருக்கு ஏதாவது இன்னும் ஆபத்தா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஐயா ஆஸ்பத்திரில இருக்காருன்னு தெரிஞ்சதுல இருந்தே மனசே ரொம்ப சரியில்லம்மா. அத நேர்ல போய் பார்க்கலான்னு சீக்கிரமா இங்க இருந்து போனேன். ஆனா என்ன பார்க்கவே விடலமா. தேவா எவன் கண்ணலயே காட்டலமா. ஏன் பார்க்க விடல? தேவாக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா இல்லையா? ஆபரேஷன்லாம் முடிஞ்சிருச்சுமா. ஆனா ஐயா இன்னும் கண்ணை முழிச்சு பார்க்கல. கேட்டா கோமால இருக்காருன்னு சொல்றாங்கம்மா. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியலமா. சொல்லிட்டு இருந்தல்ல, அதான் நம்மளால போக முடியாதனால செல்வி அங்க அனுப்பி அவங்களுக்கு புது ட்ரெஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுக்க சொன்ன. அதான் கரெக்டா கொடுத்துட்டியான்னு கேட்டேன்.
அவளும் எனக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா அப்பதான் நீ வந்து கேட்றக்க அவ்ளதான் என்னையும் டாடியை பார்க்காம நித்யாவும் மத்த பசங்களோ ஏமாந்து போயிருப்பாங்கல்ல அவங்க என்ன சொன்னாங்க செல்வி என்னையும் அப்பாவையும் மிஸ் பண்றதா சொன்னாங்களா சொன்னாங்க ஆனா நான் அவங்க கிட்ட சண்டே நீயும் டாடியும் வருவீங்கன்னு சொல்லிட்டேன் சண்டே இல்ல இன்னைக்கு நானும் டாடியும் போக போறோம் நேத்தே டாடி வருவாருன்னு வெயிட் பண்ணி தூங்கிட்டேன் ஆனா இன்னைக்கு நானும் டாடியும் நித்யாவை பார்க்க போக போறோம் அஞ்சலி அதெல்லாம் சண்டே பாத்துக்கலாம் இப்போ நீ ஸ்கூலுக்கு கிளம்ப இல்ல ஆன்ட்டி இன்னைக்கு ஸ்கூல் லீவு போட்டறலாம் அப்பா பார்க்காம ஒரு மாதிரியா இருக்கு சொன்னா கேக்கணும் நீ முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படினா டாடி என்கிட்ட பேசி சொல்லுங்க நேத்து என் பர்த்டே அதுக்கும் டாடி விஷ் பண்ணல இன்னைக்கும் டாடிங்க வரல முதல்ல வர வர சொல்லுங்க ஆன்ட்டி என் மேல கோபப்பட்டு தான் டாடிங்க வராம இருக்காரா சச்சா அப்படிலாம் எதுவும் இல்ல டாடிக்கு ஏதோ அர்ஜென்ட் வர்க் அத அவரால வர முடியல அப்படினா அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க நானே டாடி கிட்ட பேசுறேன் டாடிக்கு ஃபோன் போட்டு கொடுங்க ஆன்ட்டி இப்போ ஃபோன் போட்டு அவரை டிஸ்டர்ப பண்ணவேண்டாம் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா அதுக்குள்ள அவரே இங்க இருப்பாரு ப்ராமிஸ் ஓகே ஆன்ட்டி நான் ஸ்கூலுக்கு கிளம்பறேன் அப்பா வந்தாருன்னா வெயிட் பண்ண சொல்லுங்க குழந்தைகிட்ட கூட போய் சொல்ல வேண்டியது போயிடுச்சு இவளுக்காகவாவது தேவாய குணமாகி வரணும்மா தேவா செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கணும் தான் ஆனாலும் அஞ்சலிக்காக அவர் நல்லபடியா திரும்பி வரணும் தான் என் மனசு நினைக்குது தேவாய வருவாருமா கண்டிப்பா வருவாருமா பழையபடி தெம்பாகி வருவாருமா மதுரை மீனாட்சி அவர் இங்க நல்லபடியா கொண்டு வந்து சேப்பா பாருங்களே ஆ சரிங்க சார் விஸ்வா சார் விஸ்வா சார் யாருங்க நான் லாயர் பரமசிவம்மா விஸ்வா சார் வர சொல்லி இருக்காரு ஆ வாங்க சார் குட் மார்னிங் உட்கார் थैंक यू நான் அகிலா வர சொல்றேன் ஆ அகிலா இது வரே விஸ்வா ஒரு நிமிஷம் உள்ள வா உங்கட்ட பேசணும் என்னமா உள்ள வா சரி வர சார் ஒரு நிமிஷம் வந்துட்டேன் ஓகே அகிலா கொஞ்சம் வரையா ஒரு நிமிஷம் ஆ சொல்லுமா என்னடா இது எதுக்கு இப்ப வக்கீல வர சொல்லிருக்க அகிலோட சொத்து விஷயமா பேசிறதுக்காக வர சொல்லிருக்கமா என்னடா சொல்ற அதம்மா அந்த மூர்த்தி கிட்ட இருந்து சொத்தெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிருந்தல்ல அது லீகலா அப்ரோச் பண்ண வேண்டாமா அதுக்கு தான் வர சொல்லிருந்தேன் வக்கீல டேய் உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா Let's save lungi. Covered the upper body is angi. The fabric which is covered the lower body is lungi. No buttons, no nada, no zip. If you have a lungi, you can sleep anywhere. You can play chess. Katta potta lungi la. Illaya? Thai pass adunga. It's a game board. நந்தினி தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ண அத மறந்துட்டியாடா நான் எப்ப மறந்தே இத பாரு நீ பேசாத நந்தினி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வரத விட்டுட்டு இப்போ அகிலாவுக்கு சொத்து வாங்கி குடுக்கறதா முக்கியமா போச்சாடா அகிலா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நந்தினி இங்க வர முடியாதுன்னு நீதானே சொன்ன அதனால தான் அவளை தனியா கூப்பிட்டு உனக்கு ஒரு வீடு பார்த்து தர நீ அங்க போய் இருந்துக்க மீன்வேல் அந்த சொத்தெல்லாம் மூர்த்தி கிட்ட இருந்து லீகலா உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படினு சொல்லிருக்கேன் என்னது அகிலாவுக்கு தனி வீடா இதுக்கு அவ சம்மதிச்சிட்டாளா அவதான் நந்தினி வரதுக்காக என்ன வேணாலும் பண்றங்கறல அப்புறம்னா இங்க பார் எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல அவ சம்மதிக்கிற மாதிரி நடிச்சிருப்பா மா அவ நடிச்சாளா நடிக்கலையாங்கறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல நந்தினி இங்க வரணும்னா அகிலா போணும் அதானே நீ சொன்னே
அதுக்காக நான் அவளை கூப்பிட்டு பேசியிருக்கேன். அவளும் சரின்னு சொல்லிருக்கா. அத்தோட விட்டுறேன். இந்த பாரு, உன்னை விட அவளை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். அதனால தான் சொல்றேன். மா, இப்போ நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன? நந்தி நீங்க வரணும். அதை மட்டும் பார்ப்போமே. இவ நடிக்கிறா நடிக்கல இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இல்ல, இவளுக்கு தனி விடு பார்த்து தரேன்னு சொல்லியாச்சு, அவளும் போறேன்னு சொல்லியாச்சு. அதை அத்தோட விட்டுற வேண்டியதானே? நடிப்பு கிடிப்புன்னு சொல்லி மேல மேல குழப்பி பிரச்சனையை உண்டு பண்ணி ஏன்? வேண்டாம். உண்மையோ பொய்யோ, அகில இந்த வீட்டை விட்டு போய் தொலைஞ்சா சரி, அப்பதான் நல்லது நடக்கும். அத முதல்ல செய். பிஸ்மா, லாயர் ஓகர். அகிலா வணக்கம்மா. அட்வகேட் மிஸ்டர் பரமசிவம் சார், இந்த ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் என்னலாம் பேசணுமோ நீங்க டைரக்டா அவங்க கிட்டயே பேசிக்கலாம் சார். நீங்க முதல்ல சட்டவிரோதமா இருக்கிற உங்க அங்கிள் மூர்த்தி மேல ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். அப்படியே பெங்களூர் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 15 நாள்ல கோர்ட்ல கேஸ போட்டு சொத்து மேல நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அவ்வளவுதானே? இதுக்கு நான் எங்க கையெழுத்து போடணும்? வக்காலத் ஃபார்ம்ல சைன் போடுங்க. அத வச்சு நான் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட்ல சைன் போட்டு கொடுங்க. அத பெங்களூர் போலீஸ் கிட்ட கொடுத்து மூர்த்தி மேல ஆக்சன் எடுக்க சொல்றேன். சரி, கொடுங்க. இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. கம்ப்ளைண்ட் ஃபார்ம படிச்சு பார்த்து சைன் பண்ணுங்க. சார், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் நம்ம சைடுல இருந்து ஹார்ஷாவே கொடுக்கலாம் சார். அதாவது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்குறோம், கோர்ட்டில் கேஸ் போடுறோன்னா அந்த மூர்த்தி சைட்லேருந்து ரிப்பர்கஷன்ஸ் இருக்கும். அவன் நல்ல மனுஷன் கிடையாது. கண்டிப்பாக இவன் மேலே கோவம் வரும், வேறு மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால் அதையும் அந்த கம்ப்ளைண்ட்லேயே சொல்லிடலாமா சார்? நம்ம இந்த மாதிரி எந்த நேரத்துலையும் ஆபத்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எழுதியிருக்கேன். வேணும்னா நீங்களும் படித்து பார்த்துங்களேன். எல்லாம் எழுதியிருக்க. சரியா இருக்கா? ஓகே. இனிமேல் ஒரு கவலையும் இல்லை. அந்த மூர்த்தி அகிலா பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார். போலீஸை வச்சு செய்ய வேண்டியதை செஞ்சிடறேன். அதே நேரம் சொத்துக்களையும் சட்டப்படி வாங்கி கொடுத்துறேன். அப்ப நான் கிளம்பட்டுமாமா? தேங்க்யூ சார். வரேன். அகிலா, வழக்கம் போல ஏதோ பேசிட்டாங்க, தப்பா எடுத்துக்காத. ஆண்டி பேசினது எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல விஷ்வா. அவங்களுக்கு என்ன எப்பவுமே பிடிக்காது. கடைசி வரைக்கும் நான் அவங்களுக்கு பிடிக்காதவளாவே இருந்துடுறேன். அதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி பிரியா. நடக்கப்போது பாற. தேங்க்ஸ் ஆண்டி. என்ன விஜய் ஆண்டி, எங்க அக்கா அப்படியே ஜொலிக்கிறாள்ல. ஏய், என்னடி கண்ணாடியில ஒரு தடவை நேர்ல ஒரு தடவைன்னு பாக்குற? எப்படி பார்த்தாலும் நான் ஒருத்தி தானே தெரிய போறேன். இல்லக்கா, அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்கேன், எப்படி இருக்கேன்னு பாக்குறேன். உங்க அக்காக்கு நான் நல்லா மேக்கப் போட்டுக்கனா? ஹலோ, எங்க அக்கா ஆல்ரெடி பியூட்டிஃபுல். உங்க மேக்கப் ரொம்ப சுமாரா இருக்கு. ஏய், ஏன் அப்படி சொல்ற? இதுக்கு என்ன குறைச்சல்? சிம்பிளா இருக்கு, மத்தவங்க கண்ணை உறுத்தாம இருக்கு. ஏன்க்கா, நான் வேணா என் கனவுல பார்த்த மாதிரி பியூட்டி பார்லர்ல இருந்து பியூட்டிஷியன்ஸ் வர வைக்கட்டுமா? எதுக்கு வெட்டி செலவெல்லாம்? விஜயா ஆண்டி பண்ண மேக்கப்பே நல்லதா இருக்கு. எனக்கு இது போதும் அக்கா, ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை கனவுல பார்த்த மாதிரி. கீர்த்தனா.
கனவு வேற நிஜம் வேற. கனவுல பார்த்த மாதிரி எல்லாம் நம்மளால இருக்க முடியாது. அட போக்கா, நீ ஃபீலிங்ஸே புரிஞ்சிக்க மாட்டேங்கற. இன்னும் காணோமே. ஆ வந்துருவாங்க, வர டைம் தான் சார். சரி சார். அத வந்துட்டங்களே. ஆ வாங்க 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 சார் வாங்க. வந்துட்டு வெளியிலே இருந்தா எப்படி? வாங்க வாங்க சார். வாங்க 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 சார் வாங்க வாங்க. உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா உட்காருங்க சார் உட்காருங்க சார் உட்கார்ப்பா. வாங்க 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 சார். மாப்பிள்ளை தம்பி உட்காருங்க சார்ல உட்காருங்க, அப்பதான் பொண்ணை பாக்கிறதுக்கு வசதியா இருக்கும். உட்காருங்க சார். சின்ன பொண்ணு அண்ணா, பெரிய மனுஷி மாதிரி எல்லா வேலையும் செய்வா. வாயாடி பொண்ணு. பேசட்டும் பேசட்டும், பேசிக்கிட்டே இருக்கட்டும். அப்பதானே சபை கலகலப்பா இருக்கும். கல்யாண சம்பந்தம் பேசுற இடம் இல்லையா? இல்லனா பஞ்சாயத்துல நிக்கிற மாதிரி உம்முள்ள இருக்க வேண்டியிருக்கும். என்ன நான் சொல்றது? நீங்க சொன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும் தரகரே. ஹலோ சார், என் பேர் கீர்த்தனா. பிரியா கா இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சி. ஐம் வரும். ஓ, நீங்க ஏன் கூலிங் டிரஸ் போடல? இந்த கண்ணாடி போட்டுட்டு வந்திருக்கீங்க. வீட்டுக்குள்ள கூலிங் கிளாஸ் போடுறதுக்கு எனக்கு என்ன மெட்ரஸ் செய்ய வந்திருக்கு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு எல்லா கலருமே பிடிக்கும். இல்ல இல்ல இல்ல, பர்టిక్యులரா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? அப்படியெல்லாம் எந்த ஒபினியனும் இல்ல. எல்லா கலர்ஸ்லயும் ஒரு பியூட்டி இருக்குல. சோ ஐ லைக் ஆல் கலர்ஸ். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. உங்களுக்கு ஸ்டிக்கர் போட்டு பிடிக்குமா இல்ல குங்குமம் போட்டு பிடிக்குமா? இப்பலாம் லேடிஸ் போட்டு வைக்கறங்களா என்ன? கண்ணாடி போட்டுக்கீங்களா? நல்லா பாருங்க. இது என்னதான்? இது பேர் என்னவா? பொட்டி வெச்சுக்கலனாலும் எனக்கு ஓகே தான். நோ ஆப்ஜெக்ஷன். தள்ளுங்க விஜய் ஆண்டி, நீங்க போய் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுங்க. அக்கா, மாப்பிளைக்கு எல்லா கலரும் பிடிக்குமா? நீ அதையாச்சும் போடு. தெரியுமே, அதான் நான் இந்த போட வெளியே இருக்கேன். சோ எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்ட. சரி, எல்லாமே அப்படியே உல்டாவா இருக்குக்கா. கனவுல பார்த்த மாதிரி கேட்சிங் ஆவே மாப்பிள்ள இல்ல. ரொம்ப மொக்கையா இருக்காரு, எல்லாத்துலயும் சொதப்பிட்டாரு. அதனால நீ இந்த மாப்பிளைய வேண்டான்னு சொல்லிட்டு. ஏய், என்ன நீ சொல்றியா? இல்ல நானே சொல்லட்டுமா? நீ அடிதான் வாங்க போற. அப்பாவே பார்த்து சம்மதம் சொன்ன மாப்பிள்ள, அவரை பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கோ. நான் சொன்னத நீ உண்மை நினைச்சிட்டியா? நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். லுலு லைக் மாப்ள உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்காரு. ஜோடி பொருத்தம் சூப்பர். அப்புறம் என்ன? மாப்பிளைய பத்தின ஃபுல் டீடைல்ஸ் சொல்லியாச்சு, பொண்ண பத்தின ஃபுல் டீடைல்ஸும் சொல்லியாச்சு. பொண்ண வர சொல்லி பாத்துருவோமா? என்ன சொல்றது? சரி, வர சொல்லுங்க. கீர்த்தனா, அக்காவை கூட்டுவாமா? அழைப்பு வந்தாச்சு. மகாராணி வரீங்களா? Thank you.
வந்து நமஸ்காரம் பண்ணிக்கமா. நல்லா இருமா. மற்ற விஷயங்கள் ஆரம்பிச்சிடலாமா? லுக்கு விடுறாரு, நீயும் பாரு லுக்கு லுக்கு. ஏய் சும்மா இரு. அக்கா அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு நிறைய தடவை படிச்சிருக்கேன். அதனால ஒரு லைவ் ரிலே காமிய. என்ன மாப்பிள பொண்ணையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? நல்லா கேட்டிங்க போங்க. கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்று எங்களை கூட்டிகிட்டு வந்தான். இவனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க.